மகளே, பார்க்கவே பரிதாபமா இருக்கிறார். அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அனுதாபமும் தயவும்? இந்த ரெண்டுமே இப்பத்தான் உனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. என் வீட்டுக்கு அதுவும் எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும். நான் மனசு ரொம்ப நின்று போயிருக்கேன். தயவு செஞ்சு போயிரு. அண்ணே, இது நம்ம ரூட்டுக்கு வர்றதா தெரியல. அண்ணே, கடி எடுத்தானா வரும். உங்க அப்பா வாங்கின கடனையும் கொடுக்கல, இது வரைக்கும் என் வீட்டுல குடியிருந்த வாடகையும் தரல. ஒரேடியா ஜெயிலுக்கு போயிட்டான். கரிய ரோஷக்காரி மாதிரி பேசுறியே. எட்ரிக் பணத்தை மரியாதையா போயிடு. திருத்தப்பாய் மகளுக்கு இப்போ நம்ம திமிரா குடிக்கோட போடி வெளிய. இனிமே நம்ம தங்க போறோம். எந்த ஆதரவும் இல்லாத போயிட்டு நம்ம மாதிரி உங்களுக்கு வெட்ட வெளிதானே வீடு. அக்கா, எனக்கு மட்டும்தான் பார்வை இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நம்ம படைச்சவங்க கூட பார்வை இல்லை. ஏ இதா, அப்படி என்ன சொல்லாதமா? ராமுவா, என்னடா ராமு? நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவேன். அந்த ராமு வந்திருக்கு. நீ யாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போவியே, அவர் கூட வந்திருக்காரா? வரலையா? உனக்கு யாருமே இல்லையா? நீயும் எங்களுக்கு அனாதையா? செங்கல் எடுத்துக்கிட்டு என்ன பாப்பற? சரி வா பாக்கலாம். என்னடா நான் மறுப்பு கொட்டிருக்கேன்? சமையல் பண்ண சொல்றியா? இப்போ ராமு சமையல் பண்ண சொல்றோம் போல இருக்கு. நம்ம கிட்ட தான் அரிசி சாம்பார் எதுவுமே இல்லையே. காசு கரெக்டா கொண்டு வந்திருக்கிய. 25, 50. உனக்கு கூட ஓட்டல் சாப்பாடு பிடிக்கலையா? நீ ஏன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சியா? உலகமே கெட்டு போச்சுப்பா. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த போயிட்டு வரியா? ஆதரிக்க நாள் இல்லாத போச்சேன்னு நினைச்சிருந்தேன். அந்த ஆண்டவனே அனுப்பின மாதிரி நீ வந்து உதவுறே. ராம நம்ம சாப்பிடறதுக்கு அரிசி சாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. அக்கா, ஏழு கேழை இறக்க பண்ணுன்னு அப்பா சொல்லுவாங்க.
இந்த வாயிலா ஜீவனுக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, சாப்பாடாக்கிறேன். என்னடா நம்ம எல்லாம் வந்துட்டு இருக்கியா? உனக்கு முன்னாடிதான் இருக்கு. யாரு? நானேதான். குரல் புரியல? இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாள காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? கிட்ட வராம எப்படி துணியை கொடுக்கணும்?
என்னடி நினைச்சிட்டு இருக்க? மாதாவுக்கு வந்து ஒரே அடியா உட்கார்ந்துட்டேன். அரியா நடை வீட்டுக்கு கூட தொட்டு தாடி கட்டின புரிஞ்சங்கிற பயம்லா போச்சு உனக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீடு ஏறி வந்து எனக்கு வருமானா வந்து வாசிக்க. என்ன என்ன உன்ன என்ன உறைஞ்சு போச்சு? என்ன உன்னை கட்டிக்கிட்டு என் பொண்ணுக்கு என்ன நிறைஞ்சதுன்னு கேக்குறேன். எப்படி நிறைய ஒரு மாசமாவது அவளையும் என்னையும் சேர்ந்து வாழ விட்டுருக்கியா நீ? இதமா பதமா வச்சிருந்தா நான் ஏன் அவளை கூட்டிக்கிட்டு வரப்போறேன்? நீதான் அவளை உதச்சி அடிச்சு விரட்டி விட்டீங்க. புருஷன்னா பொண்டாட்டியா அடிக்கத்தான் செய்வேன். உலகத்துல இல்லாதையெல்லாம் செஞ்சு விட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே அடிச்சு துரத்துன பொம்பளையாச்சே நீ. என் பொண்ணுக்குத்தான் அந்த தைரியம் இல்லாம போயிடுச்சு. என்னது நீயே உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என்னை அடிச்சு துரத்து சொல்ல போட்டிருக்க? அப்படித்தான் சொல்லி கொடுத்தேன். என் பொண்ணோட அருமை உனக்கு என்ன தெரியும்? குரங்கு கையில பூமாலையை குடுக்கிற மாதிரி என் பொண்ணை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு. அந்த காலம் மலையாளி போச்சு. அங்க பாரு குரங்கு பூச்சிட்டு போகுது. ராமா பூவிக்கு தேவி ஒன்னா அனுப்பிட்டாள. நான் ரெண்டு மணி பூ எடுத்துக்கிறேன். பயப்படாத, நான் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். இந்த ராமா காசு காசு வாங்கிக்க. ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டு பூ வாங்கி கொடுக்க முன்னால போதும் போதும் ஆயிப்போது. நீ வேற தெரு தெருவா தேடி வந்துடுற. என்ன செய்யறது? இந்த காசு போயிட்டு வா. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? என்ன உடம்புக்கு? பயப்பட முடியாது. ஜரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரியா போதும். நீ சீக்கிரம் மருந்து கடைக்கு போய் இது வர இந்த மருந்து வாங்கிட்டு வரணும். என்ன ராமா மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லடா. கூறுக்கு துணையா நீ வாழ்வதில் யாருக்கு என்ன புண்ணியம்? கூட பிறந்தவளுக்கு உன்னால உதவி இல்லை. உபத்திரமா ஏன் இருக்கிறேன்? இருந்து போனது உன் பார்வை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். நல்லா சிந்திச்சு பாரு. யாரோ ஒருத்தனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கெடுக்கப்பட்டு அவமானமா சாகுறத விட அந்த முடிவை இப்பவே தேடிக்க. இந்த உலகத்தை விட்டே போயிடு 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 போயிடு. பாப்பாவுக்கு கண்ணு குருடா. ஐயா வாழ்க்கை வெறுத்து போயிட்டு இருக்க. நிம்மதியா சாக விடுங்க.
போறது போறேன் என்ன கவனிச்சு போயிடு.
என்னம்மா புரியாம பேசுறீங்க? கீதாவோட பிரச்சனையை புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். அவளுக்கு இப்ப நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தேவை. சுந்தரம் அவளுக்கு மனசு கேட்ட கண்ணரா நடந்துக்குவாருன்னு நான் நம்புறேன். இப்ப நல்ல பையன், உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கேன்னு சொன்னா அவன் கேட்டுக்குவான். தங்கச்சியை தனியா விட்டுட்டு அடிக்கடி என்ன பாட்டு வராதப்பா. சம்மதிச்சானே கல்யாண வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க மரத்திலேயே செஞ்சிருக்கிறது இல்ல. என் வீட்டுல இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து செஞ்சிக்கலாம், எனக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க பெரிய காரியம் அது, சுத்தி வராம மேல இடத்துலயே ஒத்தர வாங்கிட்டீங்க. நாங்க போறேன். ஆமா கடை வீட்டுக்கு போலாம் வா.